ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹோம் டெக்கர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு கட்டை இருந்துச்சு, அந்த கட்டை நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கட்டை இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கார்ட்போர்டில் மரக்கிளை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஒரு பெரிய கார்ட்போர்டில் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற கார்ட்போர்டே எடுத்துக்கோங்க, அப்போ தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு அதில் வந்து லீவ்ஸும் அதுக்கப்புறமேட்டு சன்ஃப்ளவர் மாதிரி ஃப்ளார்ஸ் ஒரு நாலு ஃப்ளார்ஸ், ஒரு சின்ன ஃப்ளார், ஒரு மூணு பெரிய ஃப்ளார் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இதுக்கு வந்து நான் கலர் அடிச்சுக்கிறேன். வந்து நான் வந்து லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற தினக்கும் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த சன்ஃப்ளவருக்கு நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் வந்து அந்த சென்டரில் ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் அடிச்சுக்கிறேன். என்கிட்ட ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னா நான் அதை அடிச்சிருப்பேன், ப்ரௌன் கலர் இல்லாததுனால நான் பிளாக் கலர் அடிச்சிருக்கேன். இஃப் வந்து ஃபுல்லாகவே அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த பெட்டல் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கலரிங் ஃபுல்லாகவே உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் ஃப்ளார், ரவுண்ட் பெட்டல்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளார்ஸ் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நம்ம வந்து கலர் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது வந்து அந்த கட்டை எடுத்துக்கோங்க. அந்த கட்டையில் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி பாருங்கள். அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த பூ எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் வைக்கலான்னு பார்த்தேன், பட் வச்சா நல்லா இருக்காது, அதனால் நான் தான் அந்த இடத்துலையே அப்படியே வச்சிட்டேன் பூவை. அப்புறம் இலையும் அங்கே வச்சிட்டேன். அதுக்கப்புறமே நான் பாதி ஃப்ளார்ஸ் பூ எல்லாமே ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது, அதையும் ஒட்டிடலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில். இப்போ வந்து இந்தமாதிரி எல்லாம் ஒட்டியாச்சா. அடுத்தது அந்த கட்டை வந்து சும்மாவே ப்ளெயினாக இருக்குல்ல ஒயிட்டாக, அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கலர் கொடுக்கலான்ட்டுக்கிறேன். அது வந்து ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கொடுக்கலான்ட்டுக்கிறேன். ஸ்கை ப்ளூ எடுத்து நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், ரெட் கலர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூ வந்து ரெட் கலரில் செஞ்சுட்டு கட்டை வந்து எல்லோ கலரில் கொடுக்கலாம், எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபுல்லாக கட்டை அடித்து வட்டி நீங்கள் வந்து லீஃப்க்கு வந்து அந்த ஒரு கோடு கோடாக டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அந்த அது கொடுத்துருக்கேன் ஒயிட் பெயிண்ட் வச்சு. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து டாட்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஸ்பார்க்கிள் கலர்ஸ், கிளிட்டர் கலர்ஸ். இது வந்து 6 கலர்ஸ் இருக்கும், கிளிட்டர் டியூப் ஃபார்மில் இருக்கும். இது ரேட் வந்து 35 ரூபா. நீங்கள் வேணால் நீங்கள் வாங்கி உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் கலரை நான் வந்து டாட் டாட்டாக வச்சு நான் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் இருக்கு இல்லையா, ப்ளெயினான பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளிட்டரில் பெயிண்ட்டு விற்கும்ல, கோல்டன் பெயிண்ட்டு, சில்வர் கலர், அந்த மாதிரி அதில் கூட டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஸ்டோன்ஸில் பெயிண்ட்டு. இது வந்து காயத்துக்கான 1 டே அப்பக்கம் ஆகும். இதுக்கப்புறமேட்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் எடுத்துகிட்டு ரெட் கலரில் வந்து நான் வந்து ஃப்ளாஸ்க் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக மூணு ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோன் கூட ஒட்டிக்கோங்க, சூப்பராக இருக்கும் அது கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நினைக்கிறேன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாருமே, ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.